போதும் அப்படியே பேசு எடுத்தாச்சுடா கட் பண்ணிடலாம் வேணாமா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய இந்த ஊரில் இன்றைக்கு ஆதார் திருத்த முகாம் நடத்தினாங்க. இந்த ஆதார் திருத்த முகாமில் எப்பவும் போல ஆதார் கார்டு திருத்துறாங்கன்னு சொல்லி மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து ஆதார் கார்டை திருத்தி புது ஃபார்மை ஃபில் பண்ணி இங்கே ஆதாருடைய அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் அதுக்கப்புறம் நம்ம மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சி இந்த ஃபார்மை பார்க்கும் பொழுது தான் இதில் வந்து ஒரு லைன் ஒன்று குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது NPR ரிசிப்டு டின் நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சேர்த்துருக்குறாங்க. இப்போ இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது நம்ம தேடி தேடி அலைஞ்சாலும் கூட அந்த ஆதார் கார்டை சரி செய்யவோ அதில் உள்ள ஃபோட்டோக்களை திருத்தவோ நம்மளால முடியாது. ஆனால் நம்ம வீடு தேடி வந்து இன்னைக்கு இந்த ஆதார் கார்டை திருத்துறான்னு சொல்லி நம்ம ஒரு பெருமை அடைஞ்சு பார்த்தோம்னு சொன்னால் இந்த மத்திய அரசு எந்தெந்த வழியிலெல்லாம் நம்மளை வந்து அடைய முடியுமோ, நம்மளை வந்து இந்த ஒடுக்குமுறை பண்ண முடியுமோ, இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை எந்த அளவுக்குலாம் இந்த மக்கள் மேலே புகுத்த முடியுமோ அப்படியெல்லாம் புகுத்துறான். இப்போ புது யுக்தியாக கோட்டைப்பட்டினம் சொல்லக்கூடிய இந்த ஊரில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊரில் இந்த ஆதார் திருத்த சட்டம் அதாவது ஆதார் திருத்த முகாம்னு போட்டு இப்படி ஒரு கேவலமான கீழ்த்தனமான வேலையை அறியாத மக்கள் பாமர மக்கள்கிட்ட இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இளைஞர்கள்லாம் நாங்கள் திரண்டு வந்து இந்த முகாமை நிறுத்திட்டோம், இதுவரையும் 15 ஃபார்மை நாங்கள் திரும்பி வாங்கிட்டோம், இனி பதியக்கூடாது, இனி அதை பதிவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி மக்களையெல்லாம் திருப்பி அனுப்பிட்டோம். இதனுடைய விளைவை எல்லா பள்ளிகள்லையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், எல்லா ஜமாத்தார்கள்லையும் அறிவிப்பு செஞ்சிட்டோம். இது மாதிரி அயோக்கியத்தனமான வேலையை பார்க்க வர எவராக இருந்தாலும் அதை அடித்து விரட்ட வேண்டியது நம்ம கடமை. இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இனிமேல் எந்த ஊர்லையும் இந்த மாதிரி ஒரு ஆதார் வந்தாலும் சரி அதை நீங்க விரட்டி அடிங்க. வீட்டு பெண்கள் வந்து கேட்காம யாரையும் வீட்டு பெண்கள் எந்த ஒரு ஆவணத்தையும் கேட்காம கொடுக்காதீங்க. அதனுடைய ஃபார்மை வந்து நல்லா பாத்துக்கிறீங்க. அந்த ஃபார்முடைய அந்த என்னென்ன வாசகம் குறிப்பிடப்பட்டிருக்கு என்பதையும் நல்லா அறிஞ்சு நீங்க அதை முழுசா படிச்சு பார்த்து அதுக்கப்புறம் நீங்க கொடுங்க. உங்க ஜமாத்தார்கள் வந்து எந்த ஒரு கேம்ப் போட்டாலும் ஜமாத்தினுடைய அனுமதி இல்லாம அந்த ஊர்ல வந்து கேம்ப் போடக்கூடாது என்பதை நீங்க தெளிவா சொல்லிருங்க. இது வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவு, அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. எந்த ஊர்ல எப்படி வந்தாலும் அதனுடைய முழு வாக்கியத்தை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பதிவு செய்யுங்க. அந்த இப்ப பிரச்சனை நடந்துகிட்டு இருக்க அவங்களை எல்லாம் தடுத்து நிறுத்தியாச்சு. இனி இந்த ஆதார் முகாம் நடக்காது.